வெல்கம் டு ட்ரிபிள் ஏ குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டுக்கடை ஸ்டைலில் எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி இது பண்ணுறதுக்காக வந்துட்டு மேகி நூடுல்ஸ் எடுத்து நான் இன்றைக்கி இது பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து மேகி நூடுல்ஸ் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த நூடுல்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேக வச்சிடலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சிடலாம். இதை நல்லா வேக வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஆயில் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஆயில் சேர்க்குறோம். அடுத்து கடாய் எடுத்துருக்கேன். கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன். இப்போ இதை அதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்து அதே கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக இஞ்சி, அப்புறமா பூண்டு. அடுத்து இன்றைக்கி நான் வந்துட்டு கொஞ்சமாக முட்டைக்கோஸ், அப்புறமா கொஞ்சம் குடமிளகாய், அப்புறம் கொஞ்சம் கேரட், கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸ், அப்புறமா எக்கு சேர்த்துட்டு ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், அப்புறமா ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ், ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா லாஸ்ட்டாக இதில் பிளாக் பெப்பர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிட்டு பாருங்க. ரொம்பவே சூப்பராக இந்த எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.